மூன்று வசனங்கள். சூரத்துல் அன்ஃபாலுடைய 2வது வசனம், சூரத்து ஜுமருடைய 23வது வசனம், சூரத்து ஷூராவுடைய 52வது வசனம். இந்த வசனங்களை கொஞ்சம் ஓதி பாருங்கள். நாம் எந்த குர்ஆனை இப்போது செவிமடுத்தோமோ அதே குர்ஆனைத்தான் சஹாபாக்களும் செவிமடுத்தார்கள். இந்த வசனங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் என்ன? ஓதுவது வேண்டுமானால் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். நீங்கள் என்னின் புறத்திலிருந்து கேட்டிருக்கலாம், அல்லது குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளுடைய வார்த்தைகளிலிருந்து இந்த வசனத்தை கேட்டிருக்கலாம், இதற்கு விளக்கத்தை அறிஞர்களிடமிருந்து நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் வசனங்களும் வார்த்தைகளும் ஒன்றுதானே? இதே வார்த்தைகளையும் வசனங்களையும் சஹாபாக்கள் கேட்டபோது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது? இந்த குர்ஆனை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? யார் அந்த சஹாபாக்கள்? இந்த குர்ஆன் அவர்களை போற்றுகிறது. சூரத்து தௌபாவிலே 100வது வசனத்தில் அவர்கள் முந்தியவர்கள் முதலாமவர்கள், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் யார் அவர்களை நேர்வழியில் பின்தொடர்ந்து செல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்படுவார்கள். அவர்களும் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி இருக்கின்றான். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பான் என்று குர்ஆன் அவர்களை பெருமைப்படுத்தி சொல்கிறது. குர்ஆனுடைய மக்கள் வஹிக்கு நேரடியாக இருந்து சாட்சி கூறியவர்கள், குர்ஆன் இறங்க இறங்க தங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை உணர்ந்தவர்கள், இதை பின்பற்றுவதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர்கள், குர்ஆனின் சொந்தக்காரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பலரை குறிப்பிட்டு சொன்னார்கள், ஹுதுல் குர்ஆன மின் அர்பா, இந்த நான்கு பேரிடமிருந்து குர்ஆனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, முஆத் இப்னு ஜபல், உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹும், இன்னும் ஏராளமான சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனோடு இணைத்து சொன்னார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் இறங்கியதை போன்றே அப்படியே தெளிவாக நேரடியாக அப்படியே புதுமையாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊதிடமிருந்து குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வஹியின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ரசூல், இந்த சஹாபாக்கள் குர்ஆனை ஓதி தான் கேட்க வேண்டும் என்பதில் இன்பம் காண்பவர்கள். இப்னு மஸ்ஊதை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள், நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று இப்னு மஸ்ஊதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் அதை உங்களுக்கு ஓதி காட்டவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இந்த குர்ஆனை பிறர் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்னு மஸ்ஊதே சூரத்து நிசாவுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார். فكيف اذا جئنا من كل امه بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. سوره النساء உடைய 41வது வசனம் வருகிறது. நபியே, எப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொருவரை சாட்சியாளராக ஆக்கி இவர்கள் எல்லோருக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் போது எப்படி இருக்கும் என்ற குர்ஆனுடைய வசனம் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை பார்த்து சொன்னார்கள், ஹஸ்புகல் ஆன், போதும் இப்னு மஸ்ஊதே என்று சொன்னபோது இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், என்னுடைய முகத்தை நான் நிமிர்ந்து பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தோழர் உபையை பார்த்து சொன்னார்கள், உபை, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நீ குர்ஆனை ஓத நான் கேட்க வேண்டும் என்று. சூரத்துல் பையினாவை குறிப்பாக இந்த சூராவை நீ ஓது, நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். உபை கேட்டார்கள், அல்லாஹு சம்மானி லக், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே சொன்னானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு சம்மா கலி, ஆம், அல்லாஹ் உன்னுடைய பெயரை என்னிடத்திலே கூறினான். உபை அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னவுடன் அந்த உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்கள் நனைந்து விடுகிறது. உபை அவர்கள் ஓதுகிறார்கள், லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப்,
சூரத்துல் பையினாவுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் வாசிகள் அவர்கள், குர்ஆனுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அந்த வஹியை அனுபவித்து வாழ்க்கையிலே செயல்படுத்திய கூட்டம் அவர்கள், குர்ஆன் வாசிகள், குர்ஆனை பாதுகாத்தவர்கள். இன்றைய இடத்திலே இந்த குர்ஆன் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே குச்சாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்களாக இருந்து அதை பாதுகாத்து உள்ளத்திலே மனனமிட்டு ஹலீஃபாக்களுடைய காலத்தில் எந்த ஒன்றும் விடுபடாமல் மாறிவிடக்கூடாது என்று குர்ஆனை பாதுகாத்து பாதுகாத்து ஒன்று சேர்த்து இந்த ஒட்டுமொத்த சமூகமும் உலகம் அழியும் வரை குர்ஆனோடு தங்களுடைய வாழ்வை இணைப்பதற்காக அர்ப்பணித்த கூட்டம் சஹாபாக்களுடைய கூட்டம். மேலே குறிப்பிடப்பட்ட அந்த மூன்று வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் யார், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய பெயர் நினைவு காட்டப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால், زَادَتْهُمْ إِيمَانًا, அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த வசனத்தை என்றைக்காவது நம்முடைய வாழ்வோடு இணைத்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் இறக்கிய இந்த குர்ஆனை முஃமின்கள் ஓத ஆரம்பித்தால், تَقْشَعِرُّ مِنْهُ جُلُودُ الَّذِينَ يَخْشَوْنَ رَبَّهُمْ, அல்லாஹுவை அஞ்சிய உள்ளங்கள் இதை ஓத ஆரம்பித்தால் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் சிலிர்த்துவிடும். அதை ஓத ஓத ஈமானால் அவர்களுடைய தோளும் உள்ளமும் தொடர்ந்து நிரம்பும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அல்லாஹுடைய நினைவால் இந்த வசனங்களின் தாக்கம் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதுண்டா? குர்ஆனை படித்து பார்த்து அழுதவர்கள் எம்மிலே எத்துணை பேர்! கடைசியாக குர்ஆனை திறந்து அல்லாஹுடைய அன்பிற்காக மறுமையின் வெற்றிக்காக படித்தவர்கள் எம்மிலே எத்துணை பேர்! இன்னும் இந்த சமூகத்தில் 40-50 வருடத்தை கடந்திருந்தும் குர்ஆனை எழுத்து கூட்டி ஓத தெரியாத முஸ்லிம்கள் எத்தனை பேர்? யோசித்து பாருங்க, 3 சூராக்கள் தெரியும், அதை தொழுகையில் திரும்ப திரும்ப ஓதி வருவார்கள். எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் சரி, குர்ஆனுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்காத சமூகம், குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்காத சமூகம், குர்ஆனை ஓதுவதற்கே தங்களுடைய நேரத்தை கொடுக்காத சமூகம், அல்லாஹ்விடத்திலே எந்த வெற்றியை எதிர்பார்க்க முடியும்? மறுமையின் எந்த வெற்றியை நோக்கி அவர்கள் செல்ல முடியும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக.